வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுவரவா வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் நிறையவே பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா பகவதி அம்மன் விக்கிரகம், இந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மன், பைரவர் நல்லா பெருசா வேணும், இந்த மாதிரி பத்ரகாளி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விக்கிரகங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அம்பாளுடைய விவரங்களும் நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அன்னை பராசக்தி ஜோதி உருவில் நின்று மும்மூர்த்திகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் தரிசனம் கொடுத்த இடம்தான் ஜோதின்னக்கரை அப்படின்னு அழைக்கப்பட்ட, இன்று சோட்டானிக்கரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவதி அம்மன் வந்து அம்மே நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவளேதான் நாராயணனும் நாராயணியும் அவள் தான், அவளேதான் வந்து பெருமாளும் தாயாருமே அவ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்பாள் வந்து ஒவ்வொரு நாளும் 3 ரூபங்கள்ல காட்சி தர்றாளாம். காலையில வந்து பார்த்தோம்னா நமக்கு அறிவு ஆற்றலை அள்ளி வழங்கக்கூடிய சரஸ்வதி தேவியாகவும், மாலையில சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியா ஆள் சிவப்பு, அதாவது அடர்ந்த சிவப்பு நிறத்துல ஆடை உடுத்தி மாலை நேரத்துல அம்பாள் நம்மளுக்கு காட்சி தர்றாளாம். அதே அம்பாள் இரவுல வீரத்தை வளர்க்கக்கூடிய துர்க்கை அன்னையா கருநீல நிறத்துல காட்சி தர்றாளாம். இந்த கோவில் வந்து இந்த அம்பாளை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த கோவில்ல வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அம்பாள் நின்று தத்ரூபமா பேசக்கூடிய இடமும் இந்த இடம் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான அம்பாள் தான் இப்போ நம்மளுக்கு பஞ்சலோக விக்கிரகத்துல 6 இன்ச் உயரத்துல இருக்காங்க. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அம்பாள் வந்து ராஜ மாதங்கி அப்படின்னா அழைக்கப்படக்கூடிய ஷியாமலா தேவி, கலைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ சரஸ்வதி, மகா சரஸ்வதினு கூப்பிடக்கூடியது கூட இந்த அன்னை தான். 8 கரங்களோட காட்சி தருவாங்க. மதுரை மீனாட்சியும் இந்த அம்பாளோட சொரூபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அன்னை அழகா பஞ்சலோக விக்கிரகத்துல 5 இன்ச் உயரத்துல இருக்காங்க. அதே அன்னைக்கு திருவாச்சியோட 6.5 இன்ச் உயரம் வர கூடியான விக்கிரகம் இது. இந்த 2 விக்கிரகமுமே பஞ்சலோகத்தால செய்யப்பட்டது. அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது கற்பக விருட்சமும் காமதேனுவும். கற்பக விருட்சத்தோட இருக்கக்கூடிய காமதேனு ரொம்பவே விசேஷம். இந்த கற்பக விருட்சமும் காமதேனுவும் எங்க இருக்கும் அப்படின்னா இந்திரலோகத்துல இருக்குமா. இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சமும் காமதேனுவும் நாம கேட்கக்கூடிய அத்தனையுமே கொடுக்குமா. அதனால இது வந்து வளங்களை வாரி வழங்கக்கூடியது அப்படின்றதுனால இன்னைக்கும் எல்லா கோவில்கள்லையும் சரி, இந்த கற்பக விருட்சத்துக்கும் காமதேனுக்கும் சுதை சிற்பங்களா செஞ்சிருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு ரொம்பவே மங்களகரமான ஒரு சின்னமா பார்க்கக்கூடியது கூட இந்த காமதேனுவை நாம சொல்லலாம். பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரரின் மனைவியாக பார்க்கப்படுபவள். அன்னை பராசக்தி தான் பிரத்யங்கரா தேவியா வடிவெடுத்து உட்கார்ந்திருக்கிறார். தீயவைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக எடுத்த அவதாரம். நிறைய பேர் வந்து இந்த அம்பாளை விரும்பி கும்பிடுறாங்க. அவங்களுக்கான பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம், 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம், ரொம்பவே அழகாக கரெக்டாக அந்த அம்பாள் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக 6 இன்ச் உயரத்தில் சிங்கம் மேலே அந்த சிங்கமும் இப்படி திரும்பி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. பெரியாச்சி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேச்சி அம்மன் அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிராம தேவதையாகவும் நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இருக்கக்கூடியவள் இந்த பெரியாச்சி அம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய பேச்சி அம்மன். கற்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பேறுகாலம்ன்றது வந்து மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மறுபிறப்பை வந்து கொடுக்கக்கூடியவள் இந்த பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பாளோட வரலாறு வந்து மிகப்பெரியது. அதை படிக்கும்போது உடம்பெல்லாம் சிலுத்து போகும். கையில் ஒரு குழந்தைய தூக்கி பிடிச்சிருப்பா, மடியில் படுத்திருக்கிறது ஒரு அந்த குழந்தைய பெற்ற அன்னையை தான் அவங்க மடியில் படுக்க வச்சுருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. ஆனால் இதோட அந்த கதையெல்லாம் விட இந்த அம்பாள் தரக்கூடிய வரம் என்ன அப்படின்னா கற்ப காலத்தில் இருக்கக்கூடிய
அத்தனை பெண்களும் தனக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேச்சியம்மனை வழிபட்டுக்குவாங்க. அத மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே கொண்டு போய் அம்பாள் சன்னதியில அவ காலடியில நல்லபடியா நீ எனக்கு பிள்ளைய பெத்து எடுக்க வழி புரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவ காலடியில படுக்க வச்சுட்டு அப்புறமா தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதே வழக்கமா. அந்த அளவுக்கு வந்து இந்த பேச்சியம்மன் மேலே நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை உண்டு. அந்த அம்மனையும் வந்து அழகா 5 இன்ச் உயரத்துல, ஏன்னா அவ்வளவு குல தெய்வமா வழிபடுறவங்க வச்சு வழிபடுறாங்க, அவங்க கேட்டுதான் செய்யப்பட்டது இந்த விக்கிரகம். 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பேச்சியம்மன் காலபைரவர், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற காலபைரவர் 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர், சிவபெருமானோட ருத்ர ரூபமா பார்க்கப்படக்கூடியவர். சிவன் கோவிலெல்லாம் வடக்கு பகுதியில் அவருக்குன்னு தனி சன்னதியே இருக்கும். ஆடை எதுவும் அணியாம நாகத்தையே பூணூலா போட்டுட்டு சந்திரனை தலையில் வச்சுக்கிட்டு சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் இதெல்லாம் கையில் வச்சுட்டு கபால முனியும் கையில் வச்சிருப்பார். காலபைரவர் வந்து சனியோட குருவாகவும் 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அதனால தான் நிறைய பேர் பரிகாரத்துக்காகவும் இவரை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட காலபைரவர் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவர். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க சமயபுரத்து மாரியம்மன், கிட்டத்தட்ட 13-14 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகம். சமயபுரத்து மாரியம்மன் கோவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அத்தனைக்குமே தலைமை இடம் அப்படின்னா வந்து சமயபுரம் மாரியம்மனை தான் சொல்லலாமா. அவங்களுக்கு திருவிழாக்கள் நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே உள்ள காப்பு கட்டி அந்த திருவிழா ஆரம்பிக்கும் போது தான் மற்ற கோவில்கள்லையும் நடத்துவாங்களாம். இதுதான் வழக்கமாக. சமயபுரம் மாரியம்மன் வந்து கோபமாக காட்சி தர மாட்டாளாம், அன்பும் தாயுள்ளம் கொண்டவளாகவும் இருப்பாளாம். 5 தலை பாம்பு குட விரிச்சு இருக்கிற மாதிரி தலையில தங்க கிரீடம் அணிஞ்சிருப்பாளாம். மாதுளம்பூ நிறம் நிறத்துல இருப்பாளாம், அதாவது செக்க சவையல்னு இருப்பாங்களா, அதுதான் மாதுளம்பூ நிறம்னு சொல்றாங்க. 8 கரத்திலையும் வந்து உடுக்க தாமரப்பு திரிசூலம் கபாலம் பாசம் காண்டிபம் மணி ஏந்தி இடதுகால் பீடத்தில் மடித்திருக்க வலதுகாலில் 3 அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்திருப்பாங்களாம் இந்த சமயபுரத்து மாரியம்மன். நம்மளுடைய கூப்பிட்ட குரலுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டிய சமயத்தில் வந்து உதவக்கூடிய அன்னை இந்த சமயபுரத்து மாரியம்மன். பத்ரகாளியம்மன் அப்படின்னு தென்புறங்களில் தமிழகத்தின் தென்புறத்தில் கூப்பிடக்கூடிய அன்னை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க பத்ரகாளியம்மன். இந்த அம்பாள் வந்து 8 கரங்களோட ஒரு கையில் தீச்சட்டி ஒரு கையில் வந்து உடுக்கை ஒரு கையில் கத்தி கேடயம் மணி ஒரு அசுரனோட தலை இன்னொரு கையால் ஒரு அசுரனை கீழே இருக்கிற அசுரனை தலையில் வந்து திரிசூலத்தால் குத்தி நிற்கிற மாதிரியும் இன்னொரு கையில் வந்து கபாலம் வச்சுருக்காங்க. பத்ரகாளி இந்த அம்பாள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். சவுத்து நம்ம தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பத்ரகாளி அன்னைக்கு வந்து ஒவ்வொரு கோவில் இருக்கும். அப்படி கோவில் இல்லாத ஊரே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் அவ்வளவு விசேஷமாக அம்பாளுக்கு வந்து திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட அன்னையை அழகாக பஞ்சலோகத்தில் செஞ்சுருக்காங்க. இது மலேசியாவுக்குள்ள ஒரு கஸ்டமர் கேட்டு செய்யப்பட்ட விக்கிரகம். மலேசியா சிங்கப்பூரில் உள்ளவங்க ரொம்பவே விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்னா இந்த காளி தான் சொல்லலாம். அண்டை துர்கையோட வடிவமாகவும் பார்க்கப்படுறா பத்ரகாளி. அம்பாளோட அம்சம் இந்த அம்பாள் இப்போ அவ்வளோ அழகாக பஞ்சலோகத்தில் 13 இன்ச் உயரத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பஞ்சலோகத்தில் நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மாரியம்மனுக்கும் விளக்கு வந்து அழகாக செஞ்சு வந்திருக்கு. ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக செய்யும்போது கூடவே ஒன்று செஞ்சுருந்தோம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்பவே கலை நயமாக செஞ்சுருக்காங்க.
பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கு. அந்த விளக்கோட அமைப்புமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இதில் இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, இது எல்லாமே தனித்தனியாக நம்ம கலட்டிக்க முடியும். இப்போ அம்பாளை மட்டும் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும், அம்பாளை இப்படி தனியாக எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம். திரும்ப அம்பாளை இப்படி நம்ம அழகாக இதில் வந்து வச்சுட்டு, பீடம் மாதிரி இந்த இதில் வச்சுட்டு, பின்னாடி இந்த திருவாச்சி, இந்த திருவாச்சியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே அழகாக பின்னாடி ஒரு பெரிய சூரியன் இருக்கிற மாதிரி, அந்த சுடரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. திருவாச்சி வந்து அப்படியே நிறைஞ்சு இருக்குது. திருவாச்சின்னா வெறுமனே இந்த இது மட்டும் இல்லாமல் அழகாக வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி இந்த விளக்குமே நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரியான விளக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. பீடமும் ரொம்ப உயரமாக இருக்குது. எண்ணெயோட எண்ணெய் பிடிக்கிற பாகத்தை விட இந்த பீடம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அப்படியே தாமரை பூ வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. தாமரை மாதிரியே தான் அழகாக இந்த கீழே இருக்கிறத எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மேலே அந்த விளக்கே வந்து ஒரு பூ மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ரொம்பவே சிறப்பாக செய்யப்பட்ட மாரியம்மன் படி விளக்கு, இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. ஒரு 15 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு, கிட்டத்தட்ட 4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். 3 to 4 கிலோ வெயிட் இருக்கும். நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்கு. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதில் கொடுத்த தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.